அன்பும் இந்த பாசமும் இந்த வரவேற்பும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கும் போது நன்றியோட தான் இருக்க முடியும். அந்த கிராட்டிடியூட லவ்வா தான் காட்ட முடியும். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். நான் வந்து மிருதன் படத்துக்காக ஒரு தடவை கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்போ வந்து ஒரு ஜாம்பிஸ்லாம் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சீன் முடிஞ்ச உடனே உண்மையாகவே ஓடி வந்தாங்க பாருங்க ஒரு 1000 பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பயந்துட்டேன் உண்மையாகவே நான். அந்த அளவுக்கு ஒரு லவ். எஸ், லவ் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் சத்தியமா கோயம்புத்தூர் நிறைய மெமரிஸ் எனக்கு. அண்ட் எப்படின்னா ஒரு செகண்ட் ஹோம் கூட சொல்லலாம் நான். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வர்றது. இந்த வைப், மக்கள், ஃபேன்ஸ் எல்லாரும் எப்போ வந்தாலும் அன்பாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஊர் அந்த மக்கள். அண்ட் எந்தவித நெகட்டிவிட்டியும் பார்க்கவே முடியாது கோயம்புத்தூரில். அதுதான் உங்களோட மிகப்பெரிய ப்ளஸ். இந்த வைப் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த லவ் அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் உண்மையாகவே. இது மேடைக்காக சொல்லலை, நான் செகண்ட் ஹோம்னு சொல்கிறது வந்து என் மனசார சொல்கிறது தான். ஸோ நிறைய கற்றுக்கிட்டால் தான் ஒரு ஊருன்றது நமக்கு கற்றுக் கொடுக்கும் நிறையா. அந்த மாதிரி நிறைய கற்றுக் கொடுத்த ஊர் கோயம்புத்தூர். நிறைய இன்னும் கற்றுக்க போகிறேன். பிஎஸ் பற்றி பேசலாமா? இல்லை கண்டிப்பாக பேசலாம் சார். பிஎஸ் டூ ஏப்ரல் 28 ரிலீஸ் ஆகுது. அண்ட் பிஎஸ் ஒன்னுக்கு நீங்கள் எவ்வளோ வரவேற்பு கொடுத்தீங்க, மரியாதை கொடுத்தீங்க, அதை உங்கள் படமாக ஆக்குனீங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த கிராட்டிடியூட் உள்ளம் நிறைஞ்சிருக்கு எங்கள் எல்லாருக்குமே. இதே லவ் நீங்கள் பிஎஸ் டூக்கும் கொடுப்பீங்கன்னு நாங்கள் மனசார நம்புகிறோம். நான் வந்து இன்டர்வியூஸில் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போவுமே, சார் பிஎஸ் ஒன் இந்த படமாக இருக்குமா அந்த படமாக இருக்குமா அப்படி கேட்கும் போது நான் சொன்னேன், பிஎஸ் ஒன்னை கம்பேர் பண்ணணும்னா பிஎஸ் டூ கூட கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கான தருணம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படம், எவ்வளோ தேவையான படம்னு உங்கள் எல்லாருக்குமே புரியும். கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் வந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு. இப்போ பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா வந்து குழந்தையா இருக்கும் போதும் சரி வளர்ந்தப்புறம் சரி ஒரு ஊமை ராணின்னு ஒரு பெண் வந்து உங்களை காப்பாத்துறாங்க. பொன்னியின் செல்வன அழகா வந்து காப்பாத்துறாங்க. அந்த மாதிரி உங்களோட லைஃப்ல உங்களை காப்பாத்துற ஒரு பெண், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தட்டி தூக்கி போட்டு ஒரு பெரிய பில்லரா உங்களுக்கு கூட நிக்கிற ஒரு பெண்மணி அப்படின்னா அது யார்? இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் தான் காப்பாத்திட்டு இருக்காங்க. மொத்தமா சொல்லிட்டீங்க. அவங்க இல்லைன்னா நான் என்னங்க, இங்கே மேடை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, என்னை காப்பாற்றுறது அவங்க தாங்க. இந்த மாதிரி வந்து பாலிஸ்டா பதில் சொல்லிட்டீங்க. பாலிஸ்டா இல்லை, பெத்தது சோறு போடுறது அம்மா, அதுக்கப்புறம் அக்கா அன்பா பார்த்துக்கும், மனைவி வந்து உயிருக்கு உயிரா பார்த்துப்பாங்க, காப்பாத்துறது நீங்க தானுங்க. சரி, அப்படி அந்த உயிருக்கு உயிரா காப்பாத்துற அந்த மனைவி கிட்டே ஏதாவது மாட்டிக்கிட்டீங்க சிக்கு சிக்கானா யார் காப்பாத்துங்க? ஒரு ஆண் இருப்பாங்களே யாராவது, அந்த மாதிரி ஆண்டை வந்தா காப்பாத்தணும், வைஃப் கிட்ட வேற யாரு தான் காப்பாத்தணும்? இதுக்கு மேல எல்லாம் காப்பாத்துறதுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அப்படின்னு. என்னப்பா ஒரே பெண்களா இருக்காங்க, ஆண்கள் ஆண்கள் இருக்கீங்களா? எஸ். அண்ட் மணிசாரோட படத்துல நடிச்சிட்டாலே வந்து அந்த நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும்ல. அந்த மாதிரி மணிசார் வந்து ஏதாவது ஒரு ஏற்கனவே அவர் எடுத்த படத்தோட பார்ட் டூ எடுக்கிறாரு அப்படின்னா எந்த படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க? நாயகன். ஏன், எதனால உங்களுக்கு அது வந்து அவ்வளவு ஸ்பெஷல் சொல்லுங்க. என்ன எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு ஆக்சுவலா இருவர் படம் தான் ரொம்ப பிடிக்கும் அவருடைய படமே. ஆனால் நான் நாயகன் தான் சொல்லுவேன். ஏன்னா மணி சார் மேட் இருவர், நாயகன் மேட் மணி சார். ஆனால் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும் சார், உண்மைதான் ஆப்டா இருப்பீங்கன்னு எங்களுக்கு வந்து நான் பிக்சரைஸே பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நான் உட்காந்து தனியாவே உட்காந்து யோசிச்சு பார்க்கறேன். உங்களுக்காக நான் பண்ண மாட்டேன். சாந்தமான ஒருத்தர், அப்பா சொல்ல மீறாத ஒருத்தர், இந்த மாதிரி எக்கச்சக்கமா
இங்க பொன்னியின் செல்வன்ல இருந்து எல்லாரும் வந்து உட்கார்ந்திருக்காங்க, உங்க கூட நடிச்சவங்க எல்லாம். உங்களுக்கு அவங்க கிட்ட பிடிச்ச குவாலிட்டிஸ் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல்ல வந்து ஐஸ்வர்யா, உங்க மேல உயிரே வச்சிருக்கிற பூங்குழலி பத்தி சொன்னம்மா. பூங்குழலி கிட்ட பூதான் நாங்க கூப்பிடுவோம், ஏன்னா அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்படிதான் நாங்க பார்த்தோம் அவங்கள. பூங்குழலி கிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர்னா நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். அந்த ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சு கப்பல் ஓட்டி குதிச்சு இவ்வளோ வேலை பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஆக்சுவலி அவங்க நிஜமாவே கேரக்டர் தான் மாறிட்டாங்க. எங்க போய் கேட்டா உங்களுக்கு மாப்பிள்ள பாக்கலாம், என்ன மாதிரி பையன் வேணும்னா எனக்கு வந்து பொன்னியின் செல்வன் தான் வேணும் அப்படின்பாங்க. ஐயோ என்னப்பா, பலமான கெமிஸ்ட்ரியா இருக்கும் போல இருக்கு. ஓகே, அண்ட் அடுத்ததா வந்து நம்ம வந்தியத்தேவன் அவர்கிட்ட உங்களுக்கு பிடித்த ஒரு குவாலிட்டி என்ன? அதாவது அவரோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா அவர் என்னதான் சினிமால இருந்து சினிமா பத்தி தெரிஞ்சிருந்தாலுமே வேற ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பேஷன் வந்து சினிமா மேல டக்குன்னு வந்து அதெல்லாம் விட்டுட்டு சினிமால இறங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸோட வந்தார் இல்லையா. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாம இங்க வந்து ப்ரிப்பேர் ஆகி நான் பண்ணுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக. அடுத்து வந்து பாருங்க, அவங்க அசால்ட்டா இருக்காங்க, தமிழ்நாடே அவங்க பின்னாடி நிக்குது. பிடித்த ஒரு விஷயம் த்ரிஷா கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க? நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் அசால்ட்டா இருப்பாங்க பா, அவங்க அசால்ட் பண்ணுவாங்கப்பா எல்லாரும். அவங்க வந்துட்டு எதுவுமே கேரே பண்ண மாட்டான், அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் இதுவா இதுவா ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரையும் மைக்கிட்ட போயிட்டே இருப்பாங்க. அசால்ட்டா சூப்பர், அது கரெக்ட் தான். எல்லாத்துலயுமே அப்படியே தட்டி அப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் அவங்களோட ஒரு பெரிய அந்த க்ளோக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் அதை வந்து அவர் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன் பொன்னியின் செல்வன் கேரக்டர் மாதிரி தாங்க, ஏன்னா அரசரும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அதே மாதிரி எனக்கு சினிமா குருவும் எங்கள் அப்பா தான், அப்பாவும் அப்பா தான். ஸோ அதனால எதையுமே மீற முடியாது. இப்படி பண்ணுடா அப்படி பண்ணுடான்னா நம்ம உண்மையன் ஐயா ஓகே ஐயா அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அப்பா கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, நான் ஏதாவது போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாலோ ஒரு எடிட்டிங்கில் போயிட்டு சொன்னாலோ அவர் வந்துட்டு உடனே சொல்லுவார். முதல்ல கொஞ்சம் கோபமாக பேசுவார், எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார். அப்புறம் இவன் ஏதோ சொன்னானே அப்படி யோசிச்சு யோசிச்சு சரிவா உள்ளுவா என்ன சொன்ன சொல்லு அப்படின்னு அவர் அதை கரெக்ட் பண்ணுவார். ஸோ அது கூட அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். லவ்லி டாக்கிங் டு யூ அண்ட் பயங்கரமான நாட்டி பர்சன் எங்க எல்லாருக்குமே நீங்க தான் அப்படின்னு தெரியும். ஆனால் அதெல்லாம் மீறி வந்து இவ்வளோ அமைதி காத்து அழகாக பொறுமையாக பேசுறது ரொம்ப சந்தோஷம். நன்றி.